வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 4000 அப்ளிகேஷன்ஸை வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா அவங்களுடைய போட்டோ அல்லது வந்து சிக்னேச்சர் தப்பா இருக்குது, அல்லது வந்து வேற ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா போட்டோ சிக்னேச்சர் தான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன அப்படின்னா, என்னன்னா இந்த செல்ஃபி மாதிரியான போட்டோ, இந்த ஷேட் அடிக்கிற போட்டோ, அல்லது வந்து என்னன்னா சைட்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி போட்டோ, இந்த மாதிரியான போட்டோஸ் தான் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டு எகைன் வந்து அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நீங்க அப்லோடு பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதைத்தான் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. எனி டிவியேஷன் இந்த போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இமேஜ் லீட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய போர்ட்டலை ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுங்க. அதே சமயம் வந்து என்னன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த பிடிஎஃப் ஃபைல்ல உங்களுடைய யார் இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது யார் இதெல்லாம் வந்து பெண்டிங் வச்சிருக்காங்க, எகைன் வந்து போட்டோவோ சிக்னேச்சரோ யாருக்கெல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற நம்பர், அப்ளிகேஷன் நம்பரை வந்து இந்த ஃபைல்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்து 4000 பேர்த்தோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இருக்கு. ஸோ 4000 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. அதனால உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு தம்பி இதை வந்து எடுத்து நான் செக் பண்ணி காட்டுறேன், அதுல இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த தம்பியோட நேம் வந்து ரவிராம், நான் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ இதுல என்ன அப்படின்னா வந்து என்னன்னா, இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த போட்டோ அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு மொபைல்ல எடுத்த போட்டோ, அது வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா எடுக்காம ஒரு செல்ஃபியை எடுத்து வந்து கட் பண்ண போட்டோ. இந்த போட்டோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அவங்க எரர் அப்படின்றத வந்து அது அப்ளிகேஷனை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கும் வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து பார்ப்போம் இருக்கா அப்படின்றத. எஸ், நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். நீ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். லாகின் பண்ணிட்டோம். இதுல மெசேஜ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, யுவர் அப்ளிகேஷன் இஸ் இன்கம்ப்ளீட், தேர் இஸ் அ போட்டோ இஷ்யூ, அப்லோட் கரெக்ட் போட்டோ யூசிங் அப்லோட் போட்டோ லிங்க். இந்த அப்லோட் போட்டோ லிங்க் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா. எக்ஸ்ட்ராவா யாருக்கெல்லாம் வந்து எரர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா ஆட் ஆயிருக்கு. அதுல நீங்க போயிட்டு வந்து எகைன் வந்து போட்டோவை அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா, நான் ப்ரௌஸ் பண்ணி எகைன் வந்து வேற போட்டோ கொடுக்க போறேன். அதாவது இந்த போட்டோ டிஃபால்ட்டா இருந்துச்சு, இந்த போட்டோவை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால நான் இந்த போட்டோ கொடுக்க போறேன். அவங்க சொன்ன மாதிரி சைஸ் அப்படின்றது வந்து 50 கீழ இருக்கு, 17 KB தான் இருக்கு. அதே மாதிரி பிக்சல் ரேட்டும் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ரவி போட்டோ சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எரரை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எகைன் வந்து அவங்க யுவர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் டு அப்ரூவல்னு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், ரவிராம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் நம்பரோட அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியான tancetau@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு நான் எகைன் வந்து போட்டோவை கரெக்ட் பண்ணிட்டேன், என்னோட அப்ளிகேஷன் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் அனுப்பணும். அப்படி அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பேக்எண்ட்ல செக் பண்ணிட்டு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் அப்படின்றது. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்வர் பிஸியாக இருந்ததுனால வந்து சில நேரங்களில் எந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலும் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்தது, சிக்னேச்சராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கும் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் நாளைக்கு நாளானைக்கு 21ஆம் தேதி வரைக்கும் நெக்ஸ்ட் 3 டேஸ் இருக்கு. ஸோ இன்பிட்வீன் டைமில் வந்து நீங்கள் மற்ற விஷயங்கள், அதாவது வந்து என்னன்னா நீங்கள் ஏதாவது வந்து ஃபோட்டோ எகைன் அப்லோட் பண்ணுறதுல ஒரு தடவை அப்லோட் பண்றீங்க, அந்த டைம்ல அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா ஒரு நைட் 9 o'clock அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எல்லாம் 6 o'clock 7 o'clock அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சர்வர் ஃப்ரீயா இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸோ அல்லது வந்து பேமெண்ட்டோ வந்து இஷ்யூ இல்லாம வந்து ஓகே ஆகும். இதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன்.
அடுத்ததா வந்து என்னன்னா, வேற ஏதாவது வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா வந்து நான் சொல்றேன், தயவு செஞ்சு வந்து நான் அகைன் சொல்றேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 400 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது, சாரி 4000 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து பெரிய நம்பர். தயவு செஞ்சு வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும் போது கரெக்டா பண்ணுங்க, ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் வந்து எகைன் வந்து 48 hours அப்புறம் வந்து எகைன் செக் பண்ணுங்க. உங்களுக்கும் வந்து புதுசா இப்ப யாராவது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால அதையும் வந்து மிஸ் பண்ணாம 48 hours அப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்க, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். முடிந்தவரை வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை அப்படி நடந்தது அப்படின்னாலும் வந்து 48 hours அப்புறம் வந்து நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணலாம். அடுத்த பதிவுல இன்னும் வேறு சில முக்கியமான விஷயங்களோட வந்து உங்ககிட்ட பேசுறேன். நன்றி.